വിളിച്ചെന്ന് പറഞ്ഞു. ആ വിളിപ്പിച്ചത്. ഇരിക്കൂ. ഇത് ഞാൻ എഴുതിയ കുറെ വരികളാണ്. എന്നും ഒരേ രീതിയിലുള്ള പാട്ടുകൾ കുട്ടികളെ പഠിപ്പിക്കുന്നതിന് പകരം ഇതൊന്ന് ട്രൈ ചെയ്യൂ. ഓം ഇരുളിൽ തുയിലുണരും മന്ത്രം, ഓം ധ്വനിയാതി ധ്വനി നിതാന്ത മന്ത്രം. അങ്ങനെ പോകും. തുടക്കം ഓം എന്നായതുകൊണ്ട് ഭൂഭാഗത്തിൽ ആരംഭിക്കാം, അല്ലെങ്കിൽ ശുദ്ധസാവേരിയിലോ കാനഡയിലോ മൊത്തത്തിലൊരു രാഗമാലയുടെ രീതിയിൽ ഇടയ്ക്ക് താളമൊക്കെ ഒന്ന് ചേഞ്ച് ചെയ്ത് ഇഷ്ടംപോലെ അസുലേക്ക്. എന്താ ട്രൈതൂടെ? ഞാൻ ശ്രമിച്ചു നോക്കാം സാർ. ആ മ്യൂസിക് അക്കാഡമിയൊക്കെ പഠിച്ച ആളല്ലേ, മിടുക്ക് പോലെ ചെയ്യേ, നോക്കട്ടെ. சரஸ்வதிக்கு வயசு எவ்வளவு ஆச்சு? 20 முடிஞ்சாச்சுல்லவா? நானோட கல்யாணத்துக்கு அப்புறம் சரஸ்வதியோட கல்யாணம்னு சொன்னா அது நடக்காது. அவன் புருஷன் அல்லவா, கல்யாணம் எப்ப வேணா பண்ணலாம். ஆனா வயசுக்கு அந்த பொண்ணை ஆத்துக்குள்ள வச்சிருக்க கூடாது. என்ன மாமா? மாமா போனு கரடா. நான் வந்த விஷயம் முதல்ல சொல்றேன். சேலக்கரையில இருந்து சுப்பாமணி ஒரு கத்து கொடுத்து அனுப்பினேன். நம்ம சரஸ்வதி விஷயம்தான். பையனுக்கு நெக்ஸ்ட் மந்த் லீவு கிடைக்கும். நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும், அவ்வளவுதான். ஆமாடா, உன்னோட கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சரஸ்வதி கல்யாணம் முடிக்கலாம்னா நீ ஒத்துக்க மாட்டியே. உனக்கு மரியாதை இப்ப வேண்டாம்னா வேண்டாம். ஆனா சரஸ்வதி விஷயம் பார்க்கலாம் மாமா, கவனிக்கலாம். என்ன கவனிக்கலாம்? சுப்பாமணியோட தம்பி தானே பையன், நல்லா தெரிஞ்சவன். பேங்கிலாக்கும் வேலை, கிளார்க்கு. கிளார்க் ஆனாலும் பிகாம் பாஸ் பண்ணிருக்கு. நாளைக்கு அவன் மேனேஜர் ஆயிடும். அப்படித்தானே நம்ம ஆளுங்க எல்லாம். ஆமா ஆமா. அல்ல மாமா, சுப்பாமணி என்ன கோல்டு கில்ட் ஏதாவது கேட்பாங்களா? அதை அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. அவரு கேட்கறது பொண்ணத்தான். கோல்டு இருந்தா கொடுத்துடே. ஏண்டி சுந்தரம், இந்த காலத்து இந்த மாதிரி ப்ரப்போசல் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அது சரிதான். அப்ப இனி யோசனை வேண்டாம். நெக்ஸ்ட் மந்த் நல்லொரு நாளை பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். மறத்தி வச்சு கல்யாணம். பிரமாதமான சத்யா. ஆமா, எப்படி ஆனாலும் சத்யா வேணுமே. சும்மா இருடா.